ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கால்சியம் குறைபாடு, மூட்டு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளை எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சரி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கால்சியம் குறைபாடு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் பேக்கெட்டில் கிடைக்கக்கூடிய சிப்ஸு சாப்பிட்டுட்டு வரும். இதை தினமும் சாப்பிட்டாலே கால்சியம் குறைபாடு ஏற்படுங்க. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலே எள்ளு பர்பி, வேர்க்கடலை இந்த மாதிரியான சத்தான உணவாக கொடுப்பாங்க. ஸோ இது மூலயமா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், கால்சியம் குறைபாடு பிரச்சனை வராது. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் சரி, குண்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே கால்சியம் குறைபாடு வருங்க. கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா முதுகு தேய்மானம், மூட்டு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளையே ஏற்படுங்க. ஸோ இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, எள்ளு தாங்க. எள்ளில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் வந்து எள்ளி எடுத்திருக்கேங்க. எள்ளு பார்த்தீங்கன்னா, இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க எள்ளு வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா, முதுகு வலி, கை கால் வலி போன்ற பிரச்சனைகளை வந்து எளிமையாக சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குது. இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் பார்த்தீங்கன்னா 25 கிராம் அளவுக்கு நான் எள்ளி எடுத்திருக்கேன். எள்ளை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக பொரிய ஆரம்பிக்கும். அதனால் சிறுவாக வச்சுட்டு நம்ம வந்து எள்ளை வறுத்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக நம்ம வந்து எள்ளை வறுத்தோன்னா ஒரு மாதிரி எண்ணெய் விட ஆரம்பிக்கும். எள்ளை லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது எள்ளை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோடய சூடு ஆறட்டோங்க. இப்போ ஒரு 5 பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. டெய்லி பாதாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. பாலில் வந்து பாதாம் வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சி குடிக்கலாம். ஸோ இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது, உடல் எடையுமே அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளும் பாதாமியும் அரைச்சி எடுத்துட்டேங்க. இதோட சூடு ஆறினதுக்கப்புறமா வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். பசும்பாலை நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஹெல்த் டிப்ஸ் அண்டேன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேட் ரிமூவ் பண்ண பாலை பயன்படுத்தாதீங்க. ஃபுல் க்ரீம் மில்காகவே எடுத்துக்கோங்க. பசும்பால் கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லதுங்க, பசும்பாலை பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளியும் பாதாமியும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ ஒரு மாதிரி குறைக்குறன்னு அரைக்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஒரு பொடியில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஊட்டச்சத்து இருக்குங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க. இப்போது ஒரு டம்ளர் பால் வந்து பசும்பாலை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்க, பாதாமும் எள்ளும். ஸோ அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போதுமான அளவாக இருக்கும். இப்போது நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பொடி கலந்த பாலை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வர்றது நல்லதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிட்டாலே போதுமான அளவாக இருக்கும். 2 வேளை குடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாலோட சுவைக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பனை வெல்லம் இல்லை வெறும் வெல்லம் கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கோங்க. காலையில் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஈவினிங் 1:30 எடுத்துக்கோங்க. இந்த பொடியை 1 வாரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. எப்போல்லாம் உங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, உடல் சோர்வு, எலும்பு தேய்மானம், உடல் வலி இதனால் எப்போல்லாம் ஏற்படுதோ அப்போல்லாம் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாங்க. எப்போல்லாம் நீங்கள் உடல் சோர்வு ஏற்பட்டு டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு வந்து நீங்குங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த ட்ரிங்க்கை எடுத்துக்காதீங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வாரத்தில் 1-2 முறை 1 முறை கொடுத்தாலே போதுங்க. இப்போது இந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லைங்க. இது கூட ரொம்பவே சத்துள்ள ஒரு பொருளை நான் சேர்த்துருக்கேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கருப்பு உலர்ந்த திராட்சை. நீங்கள் ப்ரௌன் திராட்சை சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உலர்ந்த திராட்சையை, இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த திராட்சையே சேர்த்துக்கோங்க. 1-5 திராட்சை அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து இந்த ட்ரிங்க்கை எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஈவினிங் 5-6 மணிக்குள்ளே இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். நைட்டு நீங்கள் குடிக்க வேண்டாம். நைட்டு குடிக்கிறது உங்களுக்கு ஓகே மீன்ஸ் நீங்கள் குடிக்கலாம். மற்றபடி நீங்கள் மார்னிங் டைம், ஈவினிங் டைம் எடுத்துக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்குடன் நோட்டிஃபை ஆகும். வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.